அஸ்லாம் வலைக்கம். ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சனா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் சர்பத் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பால் வந்து அரை லிட்டர் நான் வச்சுருக்கேன். அரை லிட்டர் வந்து நல்லா காய்ச்சணும், தண்ணி இல்லாமல் இருக்கணும் பால் தெட்டியாக, அப்போ தான் பால் சர்பத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு அதில் பாலில் ஊற வச்சுருக்கேன். அது வந்து ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்ச பால் இருக்குல்ல, 1 கிளாஸ் எடுத்திருக்கேன், அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நன்னாரி இருக்குல்ல, அது வந்து நான் ரோஸ் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேண்டாலும் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ட்ராப்ஸ் போடுங்க. அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நட்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக போடுறேன். உங்களுக்கு நட்ஸு பிடிக்கும்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், திராட்சை, மாதுளைப்பழம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் சப்ஜா சீட் ஊற வச்சுருந்தேன், அதையுமே அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு 2-3 ஸ்பூன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான பால் சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக கூட குடிக்கலாம். இதுதான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.